புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டீநகர் மற்றும் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. ஹாய் கலாட்டா பிங்க் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய நேம் நந்தினி, நந்து 6624 அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமலேயும் இருக்கலாம், அண்ட் நிறைய டிக்டாக்ல நிறைய பேருக்கு தெரியும், அண்ட் இப்போ வந்துட்டு யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இப்படி போயிட்டுருக்கு. இவ்வளோதான். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் கேர் அப்புறம் வந்துட்டு ஹேர் அப்புறம் ஒயிட் லாஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லைன் பை லைனாக பார்த்துட்டே போகலாம். ஸ்கின்க்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எங்கேயாச்சும் ரொம்ப வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டேன் ஆகிடுச்சு அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து எனக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, என்னோடய வீட்டில் வந்துட்டு நான் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்துட்டு இந்த தக்காளி டொமேட்டோ இருக்குல்ல அது வந்து கட் பண்ணிவிட்டு சுகரில் ஆட் பண்ணி அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துப்பேன். அது லிப்க்கு போட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு இந்த டேன் வந்துட்டு லிப்பில் இருக்க இந்த பிளாக்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணும். ஸ்கின்க்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன அப்படின்னா, இந்த தயிர் அப்புறம் வந்துட்டு அது கூட வந்து இந்த சுகர் எல்லாம் ஆட் பண்ணி, சுகர் மைதா மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி நான் ஸ்கின்க்கு இதையும் நான் போடுவேன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஹனி இருக்குல்ல இதையும் மட்டும் தனியாக வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த யூஸ் பண்ணுற ஒரு சில ப்ராடக்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். யூஸ் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று அப்படி இப்படி. என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்துட்டு மேக்கப் போட்டு வந்துட்டு, இப்போ நானே நிறைய ஃபோட்டோ ஷூட் போய் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸே எனக்கு என்கிட்ட இல்லை, நிறைய வந்து நிறைய ப்ராடக்ட் மாற்றி போட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸ்கின்லாம். என்ன சொல்ல முடியும், நிறைய மேக்கப் போட்டால் நிறைய கேர்ள்ஸ்க்கு இது வந்துட்டு எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு சிலருக்கு செட் ஆகிடும், ஒரு சிலருக்கு செட் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை லைட்டாக மேக்கப் போடுறத கம்மி பண்ணிக்கலாம். நானே பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆனதில்ல. நான் நிறைய வீடியோ என்னோடய ஸ்கின்க்கு அப்படின்ட்டு நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது, ஹேருக்கும் பார்த்ததில்ல. அதாவது இது ஒயிட் லாஸ் ஆகுறது ஸ்கின்னு ஹேர் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் நான் ட்ரை பண்ணதில்ல. குக் நிறைய பார்த்துருக்கேன், குக் பண்ணி வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைக்க கொடுத்துருக்கேன். அது வீட்டில் இருக்கவங்க தான் சொல்லணும் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. ஹேருக்கு நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், ஆனால் கொஞ்சம் பார்ப்பேன். என்னோட ஹேர் வந்து எனக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாத மாதிரி, எனக்கு என்னைக்காச்சும் ஃபீல் ஆச்சுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வெந்தயம் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு, அப்புறம் என் வெந்தயத்தை கூட வந்துட்டு எக்கு அப்புறம் ஆனிவேரா அது வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு, அப்புறம் ஒயிட் எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். அந்த எல்லோவும் எடுத்துக்கலாம், பட் ரெண்டுத்தையும் கூட எடுத்துக்கலாம். எடுத்து நான் அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது எல்லாமே போட்டுக்குள்ளே ஹேருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 1 hour அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த சீப்பு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணால் நம்ம ஹேர் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். இது நான் மோஸ்ட்லி எப்போயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன். இது வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். வெந்தயம் இதை நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு இந்த தயிர் அப்புறம் வந்து எக்கு அப்புறம் ஆலிவரா இது மூணும் இது நாலு மட்டும் போட்டு நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஹேரும் ரொம்ப நல்லாயிருக்கும், நார்மலாகவே ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒயிட் லாஸ் ஆக மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டால் தான் நம்மளுக்கு ஒயிட் போடுறது. ஒயிட் லாஸ் வந்து மார்னிங் நம்ம நிறைய பேர் ருட்டீனாக வந்துட்டு மார்னிங் நிறைய ஜூஸ்லாம் குடிப்பாங்க. இந்த ஜூஸ் குடிக்கும்போது நம்ம லைட்டாக இஞ்சி, இதோட என்னுடைய சேனல்லையும் நான் சொல்லியிருக்கேன், லைட்டாக இஞ்சி நம்ம குடிக்கிற ஜூஸில் இஞ்சி ஆட் பண்ணிகிட்டே நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒயிட் லாஸ் ஆகலாம். அதேமாதிரி நம்ம நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டு, எப்பவுமே நிறைய பேர் வந்து மார்னிங்லாம் சாப்பிடாம விட்டுருவாங்க, நைட்டில் வந்துட்டு ஹெவி ஃபுட் சாப்பிட்டு அப்படியே தூங்க போயிடுவாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணாலே கொஞ்சம் ஒயிட் லாஸ் ஆகிறத கம்மி பண்ணலாம். கொஞ்சமாக ஃபுட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு நிறைய ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம நைட் தூங்கினா கண்டிப்பாக கொஞ்சம் ஒயிட் லாஸ் ஆகலாம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், நீங்கள் டிக்டாக்ல பார்க்கும்போது நல்லா இருந்தீங்க, இப்போ வந்துட்டு நிறைய ஒயிட் லாஸ் ஆகிட்டீங்க, இதுக்கு என்ன காரணம் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் ஒயிட் லாஸ் ஆக எதுவுமே ட்ரை பண்ணதில்லை, அதுவாக அப்படியே போயிட்டுருக்கேன் அவ்வளோதான். இந்த இது மட்டும் ட்ரை பண்ணுவேன், இந்த இஞ்சி ஆட் பண்ணுறது, இது வந்து இந்த தொப்பு போடாமல் இருக்கும், இதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இல்லாமல் மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போவேன், லிப்ஸ்டிக் இருக்கும் காம்பாக்ட்,
லைனர் இருக்கும், சீப்பு மெயின் ஹேர் ஹேர்க்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாலு மட்டும் இல்லாமல் நான் ஹேண்ட்பேக்கில் எங்கேயுமே எடுத்துகிட்டு போனது கிடையாது. இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் கார்டு தான் இருக்கும் காசை விட. மேக்கப்பில் அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் ட்ரை பண்ணி தப்பாக போனது. எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த காம்பேக்டில் தப்பாக போயிருக்கு. அப்புறம் வந்து ஃபவுண்டேஷனில் வந்து தப்பாக எடுத்துட்டு யூஸ் பண்ணி எனக்கு பிம்பிள் அது செட் ஆகாமல் அந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷனில் வந்துருக்கு தப்பாக. ஐயோ இதுக்கப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மேக்கப் போடுறதுல ஃபவுண்டேஷனில் எனக்கு தப்பு வந்துருக்கு. நிறைய பேருக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மளை இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இருக்காதீங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆக முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளால் நினச்சா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ண முடியும். எல்லாத்துக்காகவும் தான் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு நல்ல எல்லாருக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். யாரும் இவங்க நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி ஹர்ட் பண்ணுறாங்க அப்போல்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம நினச்சா எல்லாமே பண்ணலாம். எல்லாருக்கும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டீநகர் மற்றும் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை.